கோகுல்ராஜ் கடைசியாக இருந்ததாக பதிவான நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் அமைப்பை புரிந்து கொள்ளவும், கோவிலுக்கு உள்ளே செல்லும் மற்றும் வெளியே வரும் வழிகளை புரிந்து கொள்ளவும் வரும் 22ஆம் தேதி கோவிலுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்த உள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கோகுல்ராஜ் கொலை வழக்கு விசாரணையின் போது விசாரணை நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் பிறர் சாட்சியாக மாறிய சுவாதியின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான மெமோவை சுவாதியின் கணவரிடம் வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையை வரும் ஜனவரி 20ஆம் தேதி ஒத்திவைத்த நீதிபதிகள் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் உள்ளே செல்லும் வழி, வெளியே வரும் வழி குறித்தும் கோவிலின் அமைப்பு குறித்தும் புரிந்து கொள்வதற்காக அங்கு நேரில் சென்று ஆய்வு நடத்த உள்ளதாக தெரிவித்தனா்.